Hello friends, in this video, GSTR-3B how to file it. Now, you can see in this screen, the GST portal latest updates. Here, you can see the file dates. Now, we can log in. Your username and password கொடுத்து log in பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முக்கியமா புதுசா GST3B ஃபைல் பண்றவங்களுக்காக GSTR1 ஃபைல் பண்ணிருந்தாதான் GSTR3B ஃபைல் பண்ண முடியும் சோ GSTR1 எப்படி ஃபைல் பண்றதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் GST portal sign in பண்ணியாச்சு அடுத்து return dashboard click பண்ணிக்கோங்க இந்த மந்த்க்கு நம்ம GST return ஃபைல் பண்ணனுமோ அந்த மந்த் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி போன மந்த் நம்ம GST ஃபைல் பண்ணிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் சோ லாஸ்ட் மந்த் கொடுத்து சர்ச் கொடுங்க சோ இந்த டாஷ்போர்ட்ல GSTR1 status filed in Ruka, Ademari, GSTR3B status filed in Ruka. Oh, February month GST return filed Paniace, Ipa, March month GSTR3B filed Panala. அதுமட்டுமில்ல GSTR-2A-2B எதுக்கு கொடுத்திருக்காங்கன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இப்போ நம்ம மார்ச் मंथ செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்கலாம் இதுல GSTR-1 ஆல்ரெடி ஃபைல் பண்ணியாச்சு சோ இந்த வீடியோல நம்ம GSTR-3B எப்படி ஃபைல் பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி GSTR-1 ல nil return பண்ணிருக்கோமா இல்ல சேல்ஸ் ஏதும் நடந்திருக்கான்றத வியூ பண்ணிக்கலாம் GSTR-1 எதுக்காக அப்படினா உங்க கடையில எவ்வளவு வியாபாரம் நடந்துருக்கு அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை GSTR-1 ல ஃபைல் பண்ணனும் எந்த பொருளுமே விக்கல அப்படினாலும் கண்டிப்பா nil return பண்ணனும் GSTR-1 ல B2C ஒரு outward இருக்கு அதாவது நம்ம கஸ்டமருக்கு ஒரு மெட்டீரியலை சேல் பண்ணிருக்கோம் ஒரு பொருளை வித்துறோம் அதற்கான என்ட்ரியை GSTR-1 ல நம்ம இன்புட்டா கொடுத்துறோம் இத்தனை இன்வாய்ஸ் மார்ச் मंथல ஜெனரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை டாக்குமெண்ட் இஷூட்ல கொடுத்துறோம் இப்போ நம்ம ப்ரீவியூ பார்க்கலாம் ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா GSTR-1 ஃபைல் பண்ண இன்ஃபர்மேஷன் PDF-ஆ டவுன்லோட் ஆகும் இப்போ நம்ம GSTR-3B எப்படி ஃபைல் பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி GSTR-2A-2B எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏனா GSTR-2A-2B ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம GSTR-3B ஃபைல் பண்ண போறோம் GSTR-2B வியூ பண்ணீங்க அப்படினா அதுல ஃபர்ஸ்டா B2B இன்வாய்சஸ் அப்படினு இருக்கும் அதாவது business to business இன்வாய்சஸ் உங்க ஷாப்புக்கு நீங்க மெட்டீரியல் பர்சேஸ் பண்ணிருப்பீங்க அதாவது உங்களோட இன்வர்ட் அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்த சப்ளையர்ஸ் அவங்க GSTR-1 ஃபைல் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு மெட்டீரியல்ஸ் உங்கள்ட்ட வித்துறாங்க அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை அவங்க GSTR-1 ஃபைல் பண்றப்ப அப்லோட் பண்ணிருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க GSTR-2A ல பார்த்துக்கலாம் 2A ல பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் 2B ல டீடைலா இருக்கும் அதாவது நீங்க பர்சேஸ் பண்ண மெட்டீரியலோட டாக்ஸ் வேல்யூ என்ன CGST எவ்வளவு SGST எவ்வளவு இத பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுமட்டுமல்ல உங்களுக்கு ITC எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கறத நீங்க 2B ல பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்க சம்மரியை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ITC அவேலபிள் என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம் இந்த எலிஜிபிள் ITC வேல்யூ தான் GSTR-3B ல ஆட்டோ ஜெனரேட் ஆகும் இதில உள்ள CGST வேல்யூ SGST வேல்யூ இதோட டோட்டல் தான் உங்களுக்கு எலிஜிபிள் ITC இந்த அமௌண்ட்ட தான் நம்ம 3B ஃபைல் பண்ணி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு க்ளைம் பண்ண போறோம் February month நம்ம ஃபைல் பண்ணதுல 187 plus 187 374 rupees input tax credit ledgerல ஆட் ஆயிருக்கு சோ இப்போ நம்ம ஃபைல் பண்ண போற 12260 rupees இந்த அமௌண்டோட ஆட் ஆயிரும் அதாவது டோட்டலா உங்களுக்கு 12634 rupees இந்த ledgerல உங்களுக்கு ஆட் ஆயிரும் அதாவது இந்த வேல்யூ டிவைடட் பை 2 போடிங்கனா 6317 ரூபாய் CGST லியோ 6317 ரூபாய் SGST லியோ உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும் இப்போ நான் GSTR-3B ஃபைல் பண்ண போறேன் மார்ச் मंथ செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்கறேன்
மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பியை கிளிக் பண்ணிட்டேன். இதில் டு யூ வாண்ட் டு ஃபைல் நில் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குது. இந்த மாதம் எந்த சேல்ஸுமே நடக்கலை அப்படின்னா நம்ம நில் ரிட்டர்ன் பண்ணலாம். எஸ் கொடுத்து சேல்ஸ் நடந்திருக்கிறனால நோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டோம், ஜிஎஸ்டிஆர் 2A 2B ஜென்ரேட் ஆயிடுச்சுன்றதை இண்டிகேட் பண்ணுது. மார்ச் மந்தில் நடந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை, அதாவது அவுட்வோர்டு இன்ஃபர்மேஷனை ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணியிருப்போம். அதுதான் டேக்ஸ் ஆன் அவுட்வோர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது மார்ச் மாதம் நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்ற இன்ஃபர்மேஷன் டேக்ஸ் ஆன் அவுட்வோர்டுன்ற இந்த காலமில் காட்டும். எலிஜிபிள் ITC, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலோட டேக்ஸ் வேல்யூ ஜிஎஸ்டிஆர் 2B ஆட்டோ ஜென்ரேட் ஆகியிருந்தது. அந்த 2B இப்போ 3B எலிஜிபிள் ITC ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம எதுவுமே மேனுவலாக என்டர் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும். பட் போன வருஷம் 2020 இந்த எலிஜிபிள் ITC ஜிஎஸ்டிஆர் 3B ஒவ்வொரு வேல்யூஸுமே நம்ம மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேக்ஸ் ஆன் அவுட்வோர்டையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம CGST எவ்வளோ டேக்ஸ், SGST எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே போய் சேவ் ஜிஎஸ்டிஆர் 3 பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம எதுவுமே மேனுவலாக என்டர் பண்ணலை, ஜிஎஸ்டிஆர் 2B எல்லாமே இங்கே ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஜிஎஸ்டிஆர் 3B கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் கேஷ் லெஜர், கிரெடிட் லெஜர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். கிரெடிட் லெஜரில் பேலன்ஸ் இருக்கிறனால அந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஒருவேளை லேட் ஃபீஸ் இல்லை பெனாலிட்டி எதுவும் பே பண்ணுற மாதிரி இருந்தால் கிரெடிட் லெஜர்லேருந்து நம்ம பே பண்ண முடியாது, கேஷ் லெஜரில் தான் பே பண்ண முடியும். கரண்ட் மந்த் எலிஜிபிள் ITC லெஜரில் ஆட் ஆயிருச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 6317 ப்ளஸ் 6317 12634 நம்ம கிரெடிட் லெஜரில் இருக்குது. இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். கரண்ட் மந்த் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் வேல்யூ 31 ப்ளஸ் 31 62 ரூபா. கிரெடிட் லெஜரில் பேலன்ஸ் இருக்கிறனால அதிலிருந்து 62 ரூபா டெபிட் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் சக்ஸஸ்ஃபுல், அதாவது நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட் கிரெடிட் லெஜர்லேருந்து டெபிட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எலிஜிபிள் ITCயோட வேல்யூ கிரெடிட் லெஜரில் ஆட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபைல் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். கீழே இருக்கிற ப்ரொசீட் டு ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. EVC, DSC ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா DSC கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா EVC கொடுத்துருங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்திருக்க OTP இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி டேஷ்போர்டில் பார்த்தோன்னா கிரெடிட் பேலன்ஸ் ஆட் ஆயிருச்சு, அதாவது கரண்ட் மந்த் நம்ம கிளைம் பண்ண ITC வேல்யூ இதில் ஆட் ஆயிருச்சு.
12,634 இன்புட் டேக்ஸ் கிரெடிட் டிவைடட் பை 2, அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இதில் 6,317 ரூபாயில் 31 ரூபா டேக்ஸ் அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம் சிஜிஎஸ்டிக்கு, அதே மாதிரி 31 ரூபா எஸ்ஜிஎஸ்டிக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். டோட்டலாக 62 ரூபா இந்த கரண்ட் மந்த்துக்கு டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். அது போக பேலன்ஸ் அமௌண்ட் கிரெடிட் லெஜரில் ஆட் ஆயிருச்சு. GSTR-3B ஃபைல் பண்ணியாச்சு, அதோட டாக்குமெண்ட்டை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். GSTR-1 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி புதுசாக ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னா ஹவு டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.